அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 17 மற்றும் 18 ஆகிய இரண்டு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் பிடிஎஃப் வடிவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 17 மற்றும் 18 ஆகிய இரண்டு தினங்கள்லையுமே பெரிய அளவில் செய்திகள் வெளியாகாதனால, முக்கிய செய்திகள் வெளியாகாதனால இரண்டு நாட்களுக்கு சேர்த்தார் போல் நம்ம கொடுத்துருக்கோங்க, சரிங்களா? ஓகேவா? சரி, முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 11-17 சாலை, அதாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க. ஜனவரி 11-17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க. இந்த வாரமானது பார்த்திங்க அப்படின்னா 33வது சாலை பாதுகாப்பு வாரங்க, சரிங்களா? 33வது சாலை பாதுகாப்பு வாரம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது, சரிங்களா? ஓகேவா? சரிங்க. ஓகே, அடுத்து நம்ம இரண்டாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். இரண்டாவது செய்தியாக, உலகின் மிகப்பெரிய காதி தேசிய கொடிங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய காதி தேசிய கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜனவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவ தினங்க, அதாவது தேசிய இராணுவ தினம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த இந்திய தேசிய இராணுவ தினத்தை கொண்டாடுவதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா காதி துணியால் செய்யப்பட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய தேசிய கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குங்க, சரிங்களா? இது எங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா ஜெய்சல்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, லோங்கேவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலங்க, சரிங்களா? ஜெய்சல்மாரில் லோங்கேவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலங்க. அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுமான எல்லைங்க அந்த இடத்துல, ஓகேங்களா? இந்தியா பாகிஸ்தான் எல்லை தான் பார்த்திங்கன்னா இந்த ஜெய்சல்மாரில் இருக்கக்கூடிய லோங்கேவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய காதி தேசிய கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க, சரிங்களா? 1971ஆம் ஆண்டுங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போரினுடைய மையமாக, வார் சென்டர் பிளேஸாக இருந்துச்சு இந்த லோங்கேவாலா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸுங்க, சரிங்களா? ஓகேவா? சரிங்க. ஓகே, அடுத்து நம்ம மூன்றாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். மூன்றாவது செய்தியாக, பேசக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸுங்க. பேசக்ஸ் அப்படின்னா பேசேஜ் எக்ஸசைஸ், சரிங்களா? PASSAGE பேசேஜ் எக்ஸசைஸ், EXERCISE பேசேஜ் எக்ஸசைஸ், சரிங்களா? இந்தியாவுக்கும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சிங்க. இது நேவல் எக்ஸசைஸ்னு சொல்லலாம் அல்லது நேவி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம், சரிங்களா? ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கொச்சி துறைமுகத்தில் இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருங்க, அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் கொச்சி துறைமுகத்தில் இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு கூட்டு கடற்படை பயிற்சிங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம நான்காவது செய்திக்குள்ளே போயிடலாம். நான்காவது செய்தியாக, இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டிங்க. இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜனவரி 11-16ஆம் தேதி வரைக்கும் புதுடெல்லியில் அந்த போட்டியானது நடைபெற்றுச்சுங்க. எங்கேங்க? ஜனவரி 11-16 புதுடெல்லியில் இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நடைபெற்றுச்சு. இதில் இந்தியர்கள் விருது பெற்றுக்கிறாங்க, அவங்கள பற்றி மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து விருது பெற்ற இந்தியர்கள் யாருன்னா, மென் சிங்கிளில், அதாவது மென்ஸ் சிங்கிளில், அதாவது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னாங்க விருது பெற்றுருக்கிறாருங்க. என்னங்க? லக்ஷயா சென், ஓகேங்களா? அடுத்து இதுவே மென்ஸ் டபுள் அதாவது ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சிரக் ஷெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நபர்களை பார்த்தி அப்படின்னா மென்ஸ் டபுளில் பார்த்திங்க அப்படின்னாங்க என்னங்க விருது பெற்றுருக்கிறாங்க, ஓகேவா? அப்போ இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் விருது பெற்ற மூன்று நபர்கள் யார் அப்படின்னா லக்ஷயா சென், சாத்விக் சாய்ராஜ், சிரக் ஷெட்டி, ஓகேங்களா? சரிங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இந்த பட்டம் வெல்றது, அதாவது இந்த போட்டியில் இவங்க மூன்று பேருமே பட்டம் வெல்வது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவுக்கு, ஓகேங்களா, ஆடவர் அதாவது மென்ஸ் டபுளில் இந்தியாவுக்கு இந்த போட்டியில், அதாவது இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் கிடைக்கிறது இதுவே முதல் முறை, அதாவது பட்டம் கிடைக்கிறது இதுவே முதல் முறைங்க, சரிங்களா? ஓகேங்க, அடுத்து ஐந்தாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா, U19 உலக பேட்மிண்டன் தரவரிசை, அதாவது U19ங்க, அதை தான் வந்து U19 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. U19 அதாவது இதை தமிழில் சொல்லணும்னா
பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோர் அப்படின்னு சொல்லணுங்க. யூ 19 அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அது வந்து எப்படிங்க தமிழில் சொல்லணும், பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான, ஓகேங்களா, உலக பேட்மிண்டன் தரவரிசைங்க. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு தரவரிசை விட்டுருக்காங்க. அதாவது பெண்களுக்கான தரவரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய விடப்பட்டிருக்குங்க, வெளியிடப்பட்டிருக்கு. இதில் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் ஒற்றையர் பிரிவில், அது பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பெண்களுடைய ஒற்றையர் பிரிவில், ஓகேங்களா, ஒற்றையர் பிரிவில் உலகத்திலேயே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க நம்முடைய இந்தியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை. யார் அப்படின்னா தஸ்னிம் மிர், ஓகேங்களா, தஸ்னிம் மிர், TASNIM, தஸ்னிம் மிர், MIR, ஓகேங்களா. இந்த தஸ்னிம் மிர் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பெண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகத்திலேயே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே சிறப்புங்க, ஓகேங்களா. சரிங்க, ஓகே. இந்த பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பு, அதாவது BWF அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த அமைப்பானது எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி 1934ங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதி 1934ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லங்க, மலேசிய நாட்டில் கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைஞ்சிருக்குங்க. சரிங்களா, ஓகே. சரிங்க, ஓகே. அடுத்து நம்ம ஆறாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். ஆறாவது செய்தியாக இந்திய மகளிர் ஹாக்கி அணி கேப்டனுங்க, புதுசாக வந்து ஹாக்கி அணிக்கான கேப்டன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மஸ்கட்டில் பார்த்திங்க அப்படின்னா போட்டி நடைபெற போகுது. அதாவது மகளிர் ஆசிய கோப்பை போட்டி வந்து நடைபெற போகுதுங்க, ஓகேங்களா. ஹாக்கி கோப்பை போட்டி நடைபெற போகுது எங்கேங்க, மஸ்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் நடைபெற போகுதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மஸ்கட் நாட்டில் நடைபெற போகுது. இந்த மஸ்கட்டில் நடைபெறக்கூடிய போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய மகளிர் அணியை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோல் கீப்பராக இருந்த சவிதா புனியா அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கேன். என்னங்க, யாருக்கிட்டங்க ஒப்படைக்கப்பட்டிருக்கு, சவிதா புனியா என்ற பெண்மணிக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மஸ்கட்டில் நடைபெறக்கூடிய மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் இந்தியாவினுடைய அணியை, அதாவது இந்தியாவினுடைய மகளிர் அணியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா சவிதா புனியா அவர்களுக்கு இருக்குங்க. அதாவது ராணி ராம்பால் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை காரணமாக இப்போதான் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, உடல்நிலை சரியில்லை காரணத்தினால இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அதனால வழக்கமான கேப்டன் யார் அப்படின்னா அந்த ராணி ராம்பால் வந்து வழக்கமான கேப்டன், காயம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டதுனால அவங்க இந்த மகளிர் ஆசிய கோப்பையில் வந்து என்ன பண்ண முடியலைங்க, கலந்து கொள்ள முடியல. அதனால் இந்த அணியை, இந்திய மகளிர் ஹாக்கி அணியை சவிதா புனியா என்ற பெண்மணி வந்து வழிநடத்துவார் அப்படிங்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகேவா. சரிங்க, ஓகே. அடுத்து நம்ம ஏழாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். ஏழாவது செய்தியாக பிர்ஜி மகாராஜ் அவரை பற்றி பார்க்கலாங்க. பிர்ஜி மகாராஜ், சரிங்களா, முக்கிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம சிலபஸில், ஓகேங்களா. பிர்ஜி மகாராஜ், அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதக் நடன மேதைங்க, சரிங்களா. கதக் நடன மேதை யார் அப்படின்னா இந்த பிர்ஜி மகாராஜ் அவர்கள். இவர் வந்து சமீபத்தில் வந்து இறந்து போயிட்டாருங்க. இவர் வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்தவருங்க. இந்த பிர்ஜி மகாராஜ் அவர்கள் வந்து எங்கிங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இவருடைய சிறப்பை பார்த்து கதக் நடனத்தில் இவர் செஞ்ச இவருடைய சாதனைக்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா 1986 1986 பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதானது இவருக்கு வழங்கப்பட்டுச்சுங்க, இந்த பிர்ஜி மகாராஜ் அவர்களுக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கதக் நடன மேதை, ஓகேங்களா, கதக் நடன மேதை. இந்த நடன் இன் இருக்குது, இன் இல்லைங்க, ஓகேங்களா. சரிங்க, ஓகே, ஓகே. அடுத்து நம்ம எட்டாவது செய்திக்குள்ளே போயிடுவோங்க. எட்டாவது செய்தியாக பார்த்திங்க அப்படின்னா தொழில் முதலீடுகளுக்கு மிகச்சிறந்த மாநிலம், அதை பற்றி பார்க்கலாங்க. தொழில் முதலீடுகளுக்கு மிகச்சிறந்த மாநிலம், அதாவது ஏப்ரல் 2021 டு டிசம்பர் 2021, ஓகேங்களா, இந்த மாதங்களில், ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 2021 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தொழில் முதலீடுகளை அதிகமாக பெற்றுள்ள, அதாவது அதிகமாக ஈர்த்துள்ள அல்லது அதிகமாக பெற்றுள்ள மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழகமானது முதலிடத்தை பிடிச்சிருக்குங்க, ரொம்பவே சிறப்புங்க. சரிங்களா, ஓகேவா. ஏப்ரல் 2021 டு டிசம்பர் 2021 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தொழில் முதலீடுகளை அதிகமாக பெற்றுள்ள மாநிலங்கள் பட்டியலில் தமிழகமானது முதலிடத்தை பிடிச்சிருக்குதுங்க. இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடிச்சக்கூடிய மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்துங்க. மூன்றாம் இடத்தை பிடிச்ச நாடு பார்த்திங்க மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாங்க. சரிங்களா, முதலிடம் தமிழ்நாடு, சரிங்களா, முதலிடம் தமிழ்நாடு, இரண்டாம் இடம் குஜராத், மூன்றாம் இடம் தெலுங்கானாங்க. சரிங்களா, ஓகே. மேலும் இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னா ப்ராஜெக்ட் டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆய்வில் நமக்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா, இருக்குவா. சரிங்க, ஓகே. அடுத்து நம்ம ஒன்பதாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். ஒன்பதாவது செய்தியாக மற்றும் கடைசி செய்தியாக மின் ஆளுமை தேசிய விருதுங்க.
மின் ஆளுமை தேசிய விருது 2020-21ங்க. இந்த பார்த்தீங்க அப்படின்னா மின் ஆளுமைக்கான தேசிய விருது அப்படின்னு சொல்லக்கூடியது நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்குங்க. என்னங்க மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் இருக்குனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகாலாந்து மாநிலத்தினுடைய மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கு தான் மின் ஆளுமைக்கான தேசிய விருது அப்படின்னு சொல்லக்கூடியது வழங்கப்பட்டிருங்க. மின் ஆளுமைக்கான 2024வது தேசிய கருத்தரங்கு தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் நடைபெற்றுச்சுங்க. சரிங்களா, அங்கே தான் பதினெட்டுனா இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு, மின் ஆளுமைக்கான தேசிய விருது. சரிங்களா, நாகாலாந்து மாநிலத்தினுடைய மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா, ஓகேவா? சரிங்க, ஓகே. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. நம்ம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடுவாங்க. சரிங்களா, கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் டாக்டர் அம்பேத்கர் விருது 2021ஆம் ஆண்டிற்கானது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் அம்பேத்கர் விருது 2021ஆம் ஆண்டிற்கானது யாருக்கு வழங்கப்பட்டது? அடுத்த கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஸ்டார்ட் அப் தினம் அனுசரிக்கப்படும் நாள், தேசிய ஸ்டார்ட் அப் தினம் அனுசரிக்கப்படும் நாள் கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவை பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.